கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை தியானத்திலும் நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதில் சந்தோஷப்படுகிறேன். ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களோடு பேசி கொண்டே இருக்கிறார். இந்த காலை நேரம் ரொம்ப ஆசீர்வாதமான நேரம். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இன்றைக்கு நடக்க வேண்டிய வழியை இந்த வசனங்கள் உங்களுக்கு காண்பிக்கிறது. வாழ்நாளெல்லாம் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய வார்த்தை தேவனுடைய வார்த்தை. இன்றும் 17 சங்கீதம் 8 வசனத்தை சேர்ந்து எல்லாரும் வாசித்து கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்வோம். 17 சங்கீதம் 8 வசனம். கண்மணியை போல என்னை காத்தருளும். எல்லாரும் தெரிந்த வசனம், மீண்டும் ஒரு முறை சொல்லுவோம். கண்மணியை போல என்னை காத்தருளும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இந்த சங்கீதத்தை தாவீது எழுதுகிறார். தன் வாழ்க்கையின் பல நிலைகளிலும் போராட்டங்களையும் உபத்திரவங்களையும் சந்தித்தவன் ஒரு அருமையான ஜபத்தை இங்கே ஏறெடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த வசனம் ஒரு ஜபம், ஒரு ஆழமான உருக்கமான ஜபம். ஏராளமான வசனங்கள் இந்த அதிகாரத்தில் சங்கீதத்தில் ஜபமாக இருக்கிறது. இந்த வசனம் நம்முடைய இருதயத்துக்கு இன்றைக்கு ஒரு மருந்தை போல அமையக்கூடிய ஒரு வசனம். தேவனை தாவீது இங்கே எப்படி அடையாளப்படுத்துகிறார்? இரட்சிக்கிறவராக அடையாளப்படுத்துகிறார், பாதுகாக்கிறவராக அடையாளப்படுத்துகிறார். தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் சுற்றிலும் இரவும் பகலும் எந்த சேதமும் அணுகாமல் தீங்குகளுக்கு விலக்கி காப்பவராக இங்கே அவரை அடையாளப்படுத்துகிறதை நாம் காண முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர். எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று தாவீது சொல்கிறார்? கண்மணியை போல, கண்ணை இமை காப்பது போல் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் மிக ஆசீர்வாதமாக வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அவனுடைய சூழ்நிலைகளை இங்கே மேலே நாம் வாசிக்கிறோம். என் நியாயத்தை கேட்டறலும் என்று ஜெபம் செய்கிறான். பல நிலைகளில் நம்முடைய வாழ்க்கை நியாயம் எடுபட்டு போகும். நன்மை செய்வோம், ஆனால் ஜனங்கள் நம்மை தவறாக சித்தரித்து நம்மை தவறாக பிறருக்கு அடையாளப்படுத்தி விடுவார்கள். தாவீதின் வாழ்க்கையில் நியாயத்துக்காக கெஞ்சுகிறான், ஆனால் ஒன்றை சொல்கிறான் 2 வசனத்தில், உம்முடைய சந்நிதியிலிருந்து நியாயம் வெளிப்படுவதாக. தேவனிடத்திலிருந்து தான் நியாயம் நமக்கு கிடைக்க வேண்டும். அப்படி என்றால் அவனுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது? நியாயம் எடுபட்டு போன ஒரு சூழ்நிலையில் வாழ்கிறான். அப்படிப்பட்ட நிலையில் சத்துருக்கள் அவனை பயங்கரமான துன்பத்திற்குள் ஆக்கும்போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறதை நாம் காண முடியும். இவனுடைய பாதையெல்லாம் சத்துருக்களால் வளைந்து கொள்ளப்பட்டது. பாதையிலே நெருக்கம், எதை செய்கிறோம், எதை எடுத்தாலும் அதில் ஒரு பிரச்சனையை பிசாசு உண்டாக்குகிறான். அப்படிப்பட்ட நிலையில் உங்கள் வாழ்க்கை இருக்கிறதா? எங்கே போனாலும் வலை அடைபட்டு இருக்கிறது. எதை செய்தாலும் அதில் ஒரு பிரச்சனை வருகிறது. நிம்மதியில்லாத ஒரு சூழ்நிலையிலே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். சத்துருக்கள் பிசாசு சிங்கத்தை போல மறைவிடத்தில் பதிவிருக்கிறான். நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு, நம்மை சின்னாபின்னமாக உடைப்பதற்கு பிசாசு மறைவிடத்தில் பதிவிருப்பான். ஆகவேதான் தாவீது சொல்கிறான், இவைகளுக்கு நடுவிலிருந்து என்னை கண்மணியைப் போல காத்தருளும் ஆண்டவரே. மறைவிடங்களில் பதிவிருக்கிற சிங்கங்கள் நமக்கு தெரியாது. அந்த
பிசாசை நம்ம கண்டுபிடிக்க முடியாது, மறைவிடத்தில் இருக்கும். திடீர்னு சிலர் சாலைகளில் நாம் செல்லும்போது மழை நேரத்தில் புலி பள்ளங்கள் தெரியாது, உள்ளே விழுந்த பிற்பாடுதான் அது பள்ளம் என்று தெரியும். ஏனென்றால் அந்த மழை தண்ணீர் எல்லாவற்றையும் நிரப்பி இருக்கும். அதுபோல பதிவிருக்கிற சிங்கங்கள் மறைவிடத்தில், எங்கே ஆபத்து நமக்கு எப்போ நேரிடுன்னு தெரியாது. இதெல்லாம் இந்த சூழ்நிலைகளுக்கு நடுவில் தான் சங்கீதக்காரனாகிய தாவீது ஜெபிக்கிறான், கண்மணியை போல என்னை காத்தருளும். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களும் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் கர்த்தர் நம்மை கண்மணியைப் போல பாதுகாக்க வேண்டும். ஆபத்துக்கள் நிறைந்த உலகம், மனிதர்கள் நம்மை எப்பொழுதும் வேட்டையாடுவதற்கு சிங்கங்களைப் போல சில மனிதர்கள் இந்த உலகத்திலே நமக்கு விரோதமாய் நிற்பார்கள். நமக்கு தெரியாது எந்த இடத்திலிருந்து நமக்கு ஆபத்து வரும் என்று தெரியாது. காலையில் எழும்புகிறோம், நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் இரவுக்குள் எத்தனையோ ஆபத்துக்களை நாம் கடக்கிறோம். அவைகளின் நடுவிலிருந்து கர்த்தர் நம்மை கண்மணியைப் போல பாதுகாக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு முன்பாக நன்றாக பேசுகிற மனிதர்கள் பின்பாக வலையை விரிக்கிறார்கள், பின்பாக நம்மை குறை சொல்லுகிறார்கள், பின்பாக நம்முடைய வளர்ச்சியை தடுக்கிறார்கள். மறைவிடங்களில் பதிவிருக்கிற சிங்க கூட்டங்கள் ஏராளம் இந்த உலகத்தில் இருக்கிறது. இவையெல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வரும்போது வருத்தப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். இந்த மனுஷன் இப்படி இருக்கிறானே, இந்த மனுஷன் ஏமாற்றி விட்டானே, இந்த மனுஷன் துரோகம் பண்ணி விட்டானே என்று நாம் அநேக நேரம் சங்கடப்படுகிறோம். அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்கிறீர்கள் என்பதை ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்தாலும் கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவிக்கிறார். ஸ்தோத்திரம். அவரால் இரட்சிக்கப்பட்ட கூட்டம் நாம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் நீங்கள், அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அதான் ஒரு முத்திரை, அந்த அபிஷேகம் ஒரு சீல் போடப்பட்டிருக்கிறது. உங்களை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பின் வேலியை கர்த்தர் வச்சிருக்கிறார். எந்த மனுஷனும் உங்களை தொட முடியாது. உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பி உங்களை மடங்கடிக்க நினைத்தாலும் கர்த்தர் கண்மணியைப் போல உங்களை பாதுகாப்பா. ஸ்தோத்திரம். அந்த தேவனை நாம் சேவிக்கிறோம், மறந்து விடாதிருங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையும். வாழ்நாளின் சகல நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையும். கர்த்தர் உங்களோடு இருக்கிற நாள் எல்லாம் ஆசீர்வாதமான நாட்கள் தான். கர்த்தர் இல்லாத நாட்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருளான நாட்கள். கர்த்தர் நம்மோடு இருக்கிற நாட்கள் ஆசீர்வாதத்தின் நாட்கள். வாரத்தின் ஏழு நாளும் ஆசீர்வாதமான நாள்தான். ஏனென்றால் உலகத்தின் முடிபொரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் பாதகமாக இருப்பதை குறித்து கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் கண்மணியைப் போல உங்களை பாதுகாக்கிறவர். எத்தனை சிங்கங்கள் உங்களை வேட்டையாட நினைத்தாலும், எத்தனை கர்ச்சிக்கிற மனிதர்கள் உங்களை சூறையாட நினைத்தாலும், உங்களை துன்பத்திற்குள் ஆழ்த்த நினைத்தாலும், எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் என் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறவர். தம்முடைய ஜனங்களுக்காக அவர் நிற்பார். உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக அவர் ராஜரீகம் பண்ணுவார். அவர் சிங்காசனத்தில் எழுந்து நிற்பார். அவர் யுத்தம் பண்ணுவார். உங்களை கண்மணியைப் போல பாதுகாப்பார். ஹல்லேலூயா. தாவீது தன்னுடைய தேவனை, தான் ஆராதித்த தேவனை இங்கே பாதுகாக்கிறவராக அடையாளப்படுத்துகிறார். நம்முடைய கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கிறவர். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் எப்பொழுதும் நமக்கு அனுகூலமாக இருப்பார். உங்களை பாதுகாப்பார், உங்களை பராமரிப்பார். இந்த கர்த்தரை நம்பி வாழுங்கள். இந்த கர்த்தரை தினமும் ஆராதித்து வாழுங்கள். இந்த கர்த்தரை ஒவ்வொரு நாளும் நீங்கள் மகிமைப்படுத்தி வாழுங்கள். அவர் சமூகத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவ சபையிலே ஆராதித்து வாழுங்கள். வசனத்தை கேட்டு வசனத்திலேயே உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள். சகல நாட்களிலும் இந்த கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களை பாதுகாத்து கொண்டே இருப்பார், உங்களை வழி நடத்தி கொண்டே இருப்பார். ஆமென்.